மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தண்ணீர் திறந்து வைக்கிறார் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக ஜூன் பன்னிரண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது இதன்படி மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைக்கிறார் இது தொடர்பாக எமது சேலம் செய்தியாளர் விஜயகுமார் கூறுகையில் காவிரி டெல்டா பாசனத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழும் மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறக்கப்படும் ஆனால் அணையில் இருக்கும் தண்ணீரின் அளவை பொறுத்தும் அணைக்கான நீர் வரத்தை பொறுத்தும் அணை திறக்கப்படும் நாள் வேறுபடும் ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் அணை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மூடப்படும் இந்த காலகட்டத்தில் முன்னூற்றி இருபது டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்தி சுமார் பதினாறரை லட்சம் ஏக்கரில் குறுவை சம்பா தாலடி என முப்போகம் பயிர்கள் விளைவிக்கப்படும் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி குறுவை பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பிறகு மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இல்லாதால் கடந்த எட்டு ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு அணை திறக்கப்படவில்லை எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மேட்டூர் அணை நீர்மட்டம் நூறு அடிக்கும் மேல் உள்ளதால் வழக்கமான நடைமுறைப்படி ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதியான இன்று காலை பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளது மேட்டூர் அணையிலிருந்து எண்பத்தி ஏழாவது ஆண்டாக டெல்டா பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது இன்று காலை ஒன்பது மணியளவில் மேட்டூர் அணையின் வலது கரையில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணையின் மேல்மட்ட மதுகுளை இயக்கி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை திறந்துவிட உள்ளார் எட்டு வருடங்களுக்கு பிறகு குறுவை பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ளது டெல்டா பாசன விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் பொதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்